तारनी तारनी पेचे गेटे ना अडिस्टे यल्ला उंगला वेडमाटा यार इंग अडिचा सत्या अम्मा अंगर दनल पुरुमे आरंदा यल्ला उत्ता ना अडिस्टे यल्ला ऑफिस ले वेचे यल्लोर पाक मोरड़ा अना निंगे ना अड़चपन अपोरुमी अरंदा साथे अम्मा वचन पोरुमी अरंदा ये वैर आला अरंदा नोड़क कर दे वैर अम्मा ता अड़चर कंगला उंगला विड़माटे उंगला विड़माटे सत्या सत्या என்னமா இந்த நேரத்துல வா உள்ள வா உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ புருஷன் அடிச்ச அக்கா சத்யா அக்கா வா அக்கா உள்ள வா அக்கா சொல்ல என்ன உரிமை இல்ல புருஷன் அடிச்ச சத்யா நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது அவ வாய மூடு ஏன் முன்னாடி என் புருஷன் அவ இவன சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஏய் என்ன ஓவரா பேசுறீங்க ஓ அதிரிலுக்குலாம் பயப்படாத வேறல பாரு ஏய் சுமாரி சத்யா நீ உள்ள வாமா நடந்தது என்ன நான் சொல்றேன் ஏன் புருஷன் அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்ட சும்மா அதே நீ கேட்டிட்டு இருக்காத அதனால என்ன சொன்னேன்னு தெரியுமா என்னடி சொன்னே சத்யா யாரை யாரை நீ சொல்றது ஆளுன்னு சத்யா அவன் என் பொண்ணு உன் தங்கச்சியே அக்கா தங்கச்சின்னு எனக்கு யாருமே இல்ல நான் இங்க உறவு கொண்டாடுறதுக்கும் வரல நீ யார் என் புருஷன் அடிக்க அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டே என்ன சம்பரணம்மா என்ன பிரச்சனை அதான்யா பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லுன்னு எனக்கு அடிச்சானு கேட்டேன் ஐயோ என்ன இது ஆமாண்டி அடிச்சேன் ये पादी क्या ना ये ना बा आमंडी अड़चे हवा यार डी ये पोने तप्पा सोल्ले हवा ये बड़े तप्पा पेसे हादा वो रु पुरी की पाया केटे ये पोने तप्पा पेसेर कंडी ये ना सुना ये प्रकाश तप्पा पेसना रा हाँ मा ये पुरुष ने ये अड़चे ने ये बड़े दोरा मंदे कत्री ये अंदा पुरुष ना ये पोने विवचार बढ़ती क पोने वो पुरुषन दाने केटे ये नंच कोडी का दे हप्पर अपना डी क्या में हाथोंड बिट्टे ने संतोष पड़े अम्मा अपने कौन ने रखने माँ रेस्कल पुरकी किरडी सुना दारा ये नहीं रखने सत्या अम्मा वैना का किरडी अम्मा नी मुदले बीट को लगा का इधर नलो न मने इधर माँ उकान्दे पैसे के लगा नंद्री केटे द्रोगिंग ये पुरुष ना अपनी पेश ना रे ये वाले कितना तेरिया दे वोने कमा तेरिया मापोचे ये ने तेरिया मापोचे ये ने तेरिया मापोचा ची वाय मुड़े ये पाइंगे निन्न तोड़ने वाली का कतर तके अवर दां कारनो तेरी माँ रोट लाने कारी पट्टे आना दिया करन दिए अपुन यार कापतना ये पुरुष ना कापतना रे अध இவே என் புருஷன பொறுக்கின்னு சொல்வா நீ அத கேட்டிட்டு நிக்கற உனக்கு போய் இறக்கப்பட்டேன் பாரு அம்மாவ தனியா விட்டுட்டோமே தவிப்பாங்களேன்னு தினம் தினம் செத்து பொழச்சேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் என்னமோ வேணும் இவளா ஒரு ஆளு இவள என் புருஷன் தப்பா பேசிட்டாரு நீ பாத்துட்ட அப்படிதானே ஏ இவ உன பெத்த தாயே இல்லன்னு சொல்லிட்டு ஓடனாலே அப்ப இவ உனக்கு மகளே தெரியல இல்ல இன்னைக்கு அம்மா அம்மா உன் முன்னணிய புடிச்சிட்டு இருக்கற இவதா மண்டபத்துல எனக்கு அத்தனை பேருக்கு முன்னாடியும் நம்ம குடும்பத்தைய தலகுனிய வச்சிட்டு போறான் அப்ப சொன்னியே என் மக செத்துட்டா இனிமே நீதான் என் மகன் அப்ப இவ உனக்கு மகளே தெரியலையா என் புருஷன் பேசினாருன்னு சொன்னதும் இவ உனக்கு மகளே போய்டான் இவ பேச்ச நம்பி நீ என் புருஷன் அடிச்சிருக்க ஞாபகத்துல வெச்சுக்கோ இவ இன்னைக்கு பெத்த மகன் உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு காரணமே என் புருஷன் இவள மீட்டு வந்தப்போ அன்னைக்கு சொன்னேனே நாங்க எதுமே செய்யல காப்பாத்துனது போலீஸ்னு காப்பாத்துனது போலீஸ் இல்ல என் புருஷன் பைட்டன தெரு தெருவா என் கூட சுத்துற அந்த மனுஷனே இவ பேச்ச நம்பி அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல போய் அடிச்சிருக்க அறிவு வேண்டாம் சொல்லுவியே கனவனே கண் கண்ட தெய்வம் கள்ளனாலும் கனவன் புள்ளனாலும் புருஷன் பொறுத்து போ நீ என்கிட்ட சொல்லிட்ட இப்போ நீ அவரை கை நீட்டி அடிச்சிருக்க என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை நீ அடிச்சிருப்ப ஏன் புருஷன் உன்ன தப்பு
பேசுனாரா? அத நீ பாத்தியா? சீர அழிஞ்சிருப்படி சீர அழிஞ்சிருப்ப. நீ சொன்னியே பொறுக்கினு. யாரு அந்த மனுஷனே அப்படி சொன்ன? உயிர பணைய வச்சு தெரு தெருவா ஓடி உன்னை கண்டுபிடிச்சாரே. நீ அவர் பொறுக்கினு சொல்லுவ. நீ எல்லாம் இத்தனைக்கு மேல உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாருன்னு எங்க வீட்ல இது வரைக்கும் தெரியாது. அது தெரியுமா உனக்கு? நான் மீட்டு கொண்டு வந்து உன்னை இங்க விட்டுட்டு நான் வீட்டுக்கு போனப்போ ஐயோ அவங்க கேட்பாங்களே என்ன சொல்வாங்களோ ஏது சொல்வாங்களோன்னு பயந்துக்கிட்டே போனேன். ஆனா அவரு தாரணி காப்பகத்துல இருந்தா அங்கதான் அவளை பார்த்தோன்னு சொல்லி வீட்டுல மரியாதைய காப்பாத்தினவரு. அப்படி பண்ண மனுஷன நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கேட்டனே அப்ப கூட சொன்னாரே ஏற்கனவே சுரேஷ்க்கும் தாரணிக்கும் பிரச்சனை இருக்கு. அது இங்க தெரிஞ்சா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அத போய் சொன்னேன்னு சொன்னாரு. ஊர்ல உன் மானம் போயிட கூடாதுன்னு நினைச்ச மனுஷன் உன்ன தப்பா பேசினாரா? நன்றி கிட்டவளே யாரு நினைச்ச அவர? ரோட்ல வச்சு பேசிருக்க? இதுவே பழைய பிரகாஷா இருந்தா என்ன நடந்திருக்கும்? உனக்கு அங்கேயே கண்ணம் பழுக்க விழுந்திருக்கும். நானும் இங்க வாழ வெட்டி வந்து நின்னுருப்பேன். பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு நின்னாராமே எதுக்கு? ஆபீஸ்ல போய் அடிச்சியே இதெல்லாம் ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? சொல்லு அசிங்கப்படுத்தினியே ஏதாவது பேசினாரு? செலையா நின்னாரமே அடிக்கடி சொல்லுவியே உன் புருஷனுக்கு முரட்டுக்கணும் முரட்டுக்கணும்னு. ஏன் அமைதியா நிக்கணும்? முரடனா இருந்தா அங்க கதையே வேற. அத்தைங்கிற மரியாதைய நீ அசிங்கப்படுத்தும் போதும் அடிக்கும் போதும் அவர் உனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா மருமகன்னு கூட நினைக்காம நீ நாலு பேர் முன்னாடி வச்சு நன்றி கெட்ட ஜென்மங்களா? உன்ன காப்பாத்தி உன் பொண்ண காப்பாத்தினதுக்கு என் புருஷனை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? அந்த மனுஷன் அதை என்கிட்ட சொல்லக்கூட முடியாம குற்ற உணர்ச்சியில புழுங்கி கடவுளே நான் என்னைக்கு கர்ப்பம்னு சொன்னேனோ அன்னைக்கு குடிய விட்ட அந்த மனுஷன் இப்ப உங்களால குடிய தொட்டிருக்காரு. சொல்லுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்? சும்மா அழ கதை. ஓம் புருஷன் தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்காத. என்னமோ எல்லாம் அவர் செஞ்சதுன்னு சொன்னா இதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? பெத்தவ இவர் தான் அப்பான்னு சொன்னா அதை நீ சந்தேகப்படுவியா? போடி போ. நடந்த அத்தனைக்கும் மௌன சாட்சியா திலகா நின்னாங்களே அவங்கள போய் கேளு. ஹாஸ்பிடல்ல இவங்களை யார் அட்மிட் பண்ணா யாரு பணம் கொடுத்து காப்பாத்தினா அவங்க சொல்லுவாங்க. பாவீங்களா ஏன் புருஷன் அசிங்கப்படுத்தி அடிச்சிருக்கீங்களே நீங்களே நல்லா இருப்பீங்களா? அம்மா அப்பவே மாமா சொன்னாரேமா அடிச்சது தப்புன்னு. அப்ப கோச்சுக்கிட்டே இப்ப இவ்வளவு நடந்திருக்கு தப்பு பண்ணிட்டேமா? அஞ்சலி என்ன பாமா? ஏய் சுமா நிறுத்துறே. அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இவ சொன்னா உடனே நம்பிடுறதா? தாரணி இப்ப நான் கேக்குற கேள்விக்கு இவள பதில் சொல்லு. சொல்லு இவ புருஷ உத்தம ஊருக்கு வருஷம் நல்லவர்னு சொல்றல்ல அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாரா காசு கொடுத்துட்டு போனாரா? அதுவும் என்ன காப்பாத்தவா? ஏய் தாரணி மா சும்மா நிறுத்துமா. பெரிய உத்தம புருஷனை கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன பெருசா பாக்குற? அந்த வீட்டுல என்ன அடிச்சு வச்சிருந்தப்ப பிரகாஷங்க வந்தான் உள்ள போனா போம்போது அந்த பொம்பளை கிட்ட சிரிச்சுக்கிட்டே காசு கொடுத்துட்டு போனான். அத நான் பார்த்தேன். யார பத்தி யார்கிட்ட என்ன சொல்ற? ஓம் புருஷனை பத்தி உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கண்ணால பார்த்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன். இருக்காது. ஒருபோதும் என் புருஷன் அப்படி செய்யற ஆள் கிடையாது. இல்ல நான் பார்த்தேன். நிச்சயமா இருக்காது. ஏய் நான் என் கண்ணால பார்த்த நீ. ஏய் அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம் போயிருக்கலாம். ஆனா சத்தியமா கெட்ட எண்ணத்துல வந்திருக்க மாட்டாரு. நீ இந்த கதைய வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. கண்ணால பார்த்த வேணா. இல்ல 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 இப்ப சொல்றேன். இந்த வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியம். என் பிரகாஷ் என் புருஷன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இது சத்தியம். எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. எத்தனை சண்டை சச்சரவு வந்தாலும் என் நெஞ்சுல ஐயோ அம்மா இருக்காங்களே தங்கச்சிங்க இருக்காங்களேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. இனி எனக்கு அம்மா தங்கச்சிங்கன்னு எந்த உறவும் கிடையாது. அக்கா இனிமே என் மூஞ்சில யாரும்
முழிக்காதீங்க. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ